அவங்களால மாதம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்ம சாதாரணமாக 8 மணி நேரம் வேலை செய்வோம் சார். ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்யும்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு கரண்ட் பில், வாடகை, லேபர் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆகக்கூடிய செலவுகள் இருக்கு இல்லைங்களா, ஓகே, அந்த செலவுகள் எல்லாம் போக ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 1500 ரூபாய் சம்பாதிக்கலாம் சார். சூப்பர், ஓகே ஓகே. அது பார்க்கும்போது மாதம் 40-45 ரூபாய் சம்பாதிக்க முடியும். கண்டிப்பாக ஓகே சார். உங்ககிட்ட நாங்கள் மிஷின் வாங்கியாச்சு, ரா மெட்டீரியல்ஸும் வாங்கியாச்சு, நீங்கள் சொல்கிற மாதிரி பாக்கு மட்டை எல்லாமே நாங்கள் தயார் பண்ணியாச்சு. கண்டிப்பாக. இருந்தாலும் இப்போ இந்த பாக்கு மட்டை எப்படி எங்களால் பணமாக மாற்ற முடியும்? ஸோ எங்களுக்கு வந்து மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு 10 லட்சம் பிளேட் வேணும் சார் நம்மளுக்கு. ஆமாம் சார், எங்களுக்கு தேவைப்படுது. அவங்க டே நைட் எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணியிருந்தாலும் அந்த பிளேட்டை நம்மளே நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துக்கிறோம் சார். சூப்பர், ஓகே. ஸோ இதுதாங்க பாயிண்ட், ஓகேங்களா? ஸோ உங்களால் சேல்ஸ் பண்ண முடிஞ்சதா அப்படின்னா உங்களால் அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஒருவேளை சேல்ஸ் பண்ண தெரியல அப்படின்னா அந்த பிளேட்டை இவங்களே எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் இப்போ எங்கேயுமே அலைஞ்சு நீங்கள் பிளேட்டை செல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சாரி, நம்மளுக்கு அந்த பிளேட்டை எடுத்துக்கிறாங்க. ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்போது நீங்களே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ இதுக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டுறீங்களா? யா, ஷூராக பண்ணித்தரோம் சார். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பாக்கு மட்டை பண்றவங்க யாருமே அக்ரிமெண்ட் போட்டு பண்றது இல்ல, பட் இவங்க நம்மளுக்கு அக்ரிமெண்ட்டும் போட்டு பண்றாங்க. ஏன்னா பொதுவா பாக்கு மட்டையும் சரி, பைபேக் பிசினஸும் சரி, சில நம்பகத்தன்மை இல்லாத விஷயங்கள் இருக்கு. நீங்க அதுல தெளிவானதுக்கு அப்புறம் பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கறத எங்களோட விருப்பமும். ஹாய், ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல் இருந்து. ஸோ கைஸ், நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால வீட்டில் இருந்தேவும் மாசம் 40,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியும். ஸோ இதுக்காக நீங்க வெளியே போய் எங்கேயுமே அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நீங்க பண்ணக்கூடிய பொருளை இந்த கம்பெனியில இருந்தே வந்து உங்ககிட்ட பொருளை எடுத்து அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே சார், வந்தாங்க சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீ ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனிலும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, சார் யார் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியாது. சார் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன், உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நம்ம என்ன, எங்கே இருக்குது? அனைவருக்கும் வணக்கம், நான் பிரகாஷ். என்னோட நிறுவனத்தின் பெயர் ஜேஆர்எம் இண்டஸ்ட்ரி. சேலம் மாவட்டத்தில் கண்ணங்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல நம்ம இண்டஸ்ட்ரி இருக்குது சார். சூப்பர், ஓகே. கிட்டத்தட்ட நாங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷமாக இங்கே வந்து ஒரு 5-6 தடவைக்கு மேலே வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். 2 வருஷமாக நாங்கள் இவங்க கூட டயர் தான் இருக்கும். ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டே பார்க்கணும் தெரியாது இல்லையா? கண்டிப்பாக. உங்கள் கம்பெனியில் நீங்கள் எந்த மாதிரி கான்செப்டை பிஸ்னஸ் பண்ணுறீங்க? ஷூரா சார், நம்ம நிறுவனத்தில் பாக்கு மட்டை தட்டு தயாரிக்கக்கூடிய இயந்திரம் தயாரிக்கிறோம் சார். ஓகே, இயந்திரம் தயாரித்து தமிழ்நாடு முழுக்க நம்ம சேல் பண்ணுறோம். ரீசெண்டாக வந்து நம்ம கர்நாடகா, ஆந்திராவிலையும் மிஷின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இந்த மிஷின் நம்ம சொந்த தயாரிப்பு அப்படிங்கிறதுனால ரீசனபிளான நல்ல ரேட்லேயே நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார். சூப்பர், ஓகே. இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட மிஷின் எடுக்கிற கஸ்டமருக்கு வேணுங்கிற பாக்கு மட்டைகளை நம்ம கர்நாடகாவிலேருந்து மொத்தமாக சோர்ஸ் பண்ணி கஸ்டமரோட இடத்துக்கே நம்ம டைரெக்டாக சப்ளை பண்ணுறோம். சூப்பர், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அந்த பாக்கு மட்டைகளை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுக்குறோம் சார். மிஷின் அவங்க இடத்துல நம்ம ஃபிட் பண்ணிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற முழு பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம். சூப்பர், ஓகே. அப்படி இருக்கும்போது ஸோ அந்த மிஷினை பயன்படுத்தி அவங்களால மாதம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்ம சாதாரணமாக 8 மணி நேரம் வேலை செய்வோம் சார். ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்யும்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு கரண்ட் பில், வாடகை, லேபர் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆகக்கூடிய செலவுகள் இருக்கு இல்லைங்களா, ஓகே, அந்த செலவுகள் எல்லாம் போக ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 1500 ரூபாய் சம்பாதிக்கலாம் சார். சூப்பர், ஓகே ஓகே. அது பார்க்கும்போது மாதம் 40-45 ரூபாய் சம்பாதிக்க முடியும். கண்டிப்பாக. ஸோ அதாங்க, ஸோ நீங்கள் இந்த மிஷினை பயன்படுத்தி இந்த பாக்கு மட்டும் பிஸ்னஸில் மாதத்துக்கு 40,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும். எல்லாமே போக கரண்ட் பில், லேபர் சார்ஜஸ் எல்லாமே போக 40,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் தேவைப்படும்? ஸோ 800 சதுரடி இருந்தால் போதும். அவங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 சென்ட் சொல்லுவாங்க. அந்த 800 சதுரடியில் மிஷினு, மட்டை, அதில் தயாரிக்கிற தட்டு இது எல்லாமே நீங்கள் அதிலே ஸ்டோர் பண்ணிக்கலாம். மாடியில் ஒரு இடம் இருந்தால் கூட நீங்கள் ஷெட்டு போட்டு அதில் பயன்படுத்திக்கலாம். ரைட், ஓகே ஓகே. ஸோ அதாங்க பார்க்கும்போது இந்த பிஸ்னஸ் எல்லாராலுமே பண்ண முடியும், ஓகேங்களா? ஓகே சார், உங்ககிட்ட நாங்கள் மிஷின் வாங்கியாச்சு, ரா மெட்டீரியல்ஸும் வாங்கியாச்சு, நீங்கள் சொல்கிற மாதிரி பாக்கு மட்டை எல்லாமே நாங்கள் தயார் பண்ணியாச்சு. கண்டிப்பாக. இருந்தாலும் இப்போ இந்த பாக்கு மட்டை எப்படி எங்களால் பணமாக மாற்ற முடியும் சார்? கண்டிப்பாக பண்ணலாம். அதாவது இந்த பாக்கு மட்டை தட்டுகள் வந்து வெளியில் சேல்ஸே பண்ண முடியாத மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இல்லை சார். கண்டிப்பாக இது பியூர்லி நேச்சுரல் ப்ராடக்ட் தான். எல்லா கடையிலும் கிடைக்கிறது இல்லையா? இன்னி ஆமாம் சார். இன்னைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறைய ஆர்கானிக் ஷாப்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. திரும்ப வந்து அந்த இயற்கை பொருட்களை அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து இதுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது சார். கண்டிப்பாக, கண்டிப்பாக. நம்ம எந்த ஒரு மளிகை கடைக்கு போனாலும், ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாலும், ஒரு இடத்துல பாக்கு மட்டை தட்டுகள் வச்சிருக்காங்க. ஆமாம், இப்போ கவர்மெண்ட் ஏற்கனவே மீண்டும் மஞ்சள் பே, பிளாஸ்டிக், ஸோ இருக்கிறனால இதோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது சார். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட பகுதிகளில் இந்த
தட்டை வந்து நீங்கள் ரொம்ப எளிமையாகவே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஓகே, உங்கள் இடத்துல நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான சில மார்க்கெட்டிங் சோர்ஸையும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். சூப்பர், ஓகே. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் தயாரிக்கிற தட்டுகளை நாங்களே எடுத்துக்கிறோம் சார். ரைட், ஓகே ஓகே சார். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஸோ இந்த மிஷினை வாங்கி பிளேட் தயார் பண்ணி நாங்களே சேல்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? ஆமாம் சார். ஸோ சேல்ஸ் பண்ணுறதுக்கு நாலேஜ் எங்களுக்கு இதுவரை சுத்தமாக கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ணுறது? ஸோ முதல்ல தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும் சார், ஒரு பயமும் இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சேல்ஸ் தான். இதுக்கு வந்து உங்களுக்கு சில தயக்கங்கள் இருக்குன்னா, நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது எங்ககிட்ட மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு 2000 ரூபாய்க்கோ 3000 ரூபாய்க்கோ ஒரு குறிப்பிட்ட எல்லா சைஸும் கலந்த பிளேட் நீங்கள் வாங்கிட்டு உங்கள் ஏரியாவில் அதுக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் சார். ரைட் ரைட், புரியுது புரியுது புரியுது. சடங்க, ஸோ நீங்கள் இங்கே உங்ககிட்ட மிஷினும் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இங்கே பிளேட்டை வாங்கிக்கோங்க. பிளேட்டை வாங்கி உங்கள் ஏரியாவில் சேல் பண்ண முடியுதா, சர்வே பண்ண முடியுதா அப்படின்னு நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்ககிட்ட நீங்கள் மிஷினை வாங்கி உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே சார், அப்படி இருந்தாலும் என்னால் எங்கள் ஏரியாவில் சேல் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் வேற என்ன ஆப்ஷன் இருக்குது சார்? ஒரு பெரிய ஆப்ஷன் இருக்குது, நம்ம அதை எடுத்தோடனே சொல்லிட்டோமா அவங்க ஏரியாவில் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு 10 லட்சம் பிளேட் வேணும் சார் நம்மளுக்கு. ஆமாம் சார், எங்களுக்கு தேவைப்படுது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக மார்க்கெட்டிங்கில் இந்த ஃபீல்டில் நம்ம இருக்கோம். ஸோ அதனால் நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, தமிழ்நாடு தாண்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம். நமக்கு பிளேட் வேணுங்கிறதுனால தான் இந்த மிஷினே நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சேல் பண்ணுறோம். ஸோ அவங்க அவங்க பகுதிகளில் விற்கும்போது எங்களுக்கு கொடுக்குற ரேட்டை விட அவங்க அதிகமாக விற்க முடியும், அதுக்கு தான் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். செகண்டரி, அவங்க டே நைட் எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணியிருந்தாலும் அந்த பிளேட்டை நம்மளே நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துக்கிறோம் சார். சூப்பர், ஓகே. ஸோ இதுதாங்க பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ உங்களால் சேல்ஸ் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னா உங்களால் அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஒருவேளை சேல்ஸ் பண்ண தெரியல அப்படின்னா அந்த பிளேட்டை இவங்களே எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் இப்போ எங்கேயுமே அலைஞ்சு நீங்கள் பிளேட்டை சேல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, சாரி நம்மளுக்கு அந்த பிளேட்டை எடுத்துக்கிறாங்க. ஸோ அதாவது அப்படி பார்க்கும்போது சார், இப்போ பிஸ்னஸ் ஸ்கூலில் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு ஜாப்ல இருப்பாங்க சார். பிஸ்னஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அந்த பிஸ்னஸை நம்ம பிஸ்னஸாக தான் பண்ணணுமே ஒழிய ஜாபாக பண்ணக்கூடாது. ஓகே, இந்த இடத்துல சில தடுமாற்றங்களும் தோல்விகளும் நடக்குது கண்டிப்பாக. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க ஜாப்ல இருந்தாங்க, இப்போ அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அது ஸ்மால் ஸ்கேலாக இருந்தால் கூட அந்த பிஸ்னஸை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ண வேண்டியதும் அடுத்த லெவல் கொண்டு போக வேண்டியதும் முழுக்க முழுக்க அவங்களோட பொறுப்பு சார். ஓகே ஓகே. ஸோ அந்த பொறுப்பு அவங்க இருக்கும்போது நீங்கள் டெஃபினட்டாக ஜெயிக்க முடியும், ஏன்னா அதுக்கான சப்போர்ட் தான் நாங்கள் டேரக்டாக கொடுக்குறோம். அதை நீங்கள் ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் மிஷின் எடுக்கிறீங்க. ஸோ பிஸ்னஸாக நீங்கள் யோசிங்க சார். யோசிக்கும் போது இந்த பிளேட் எங்கெல்லாம் தேவைப்படுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும், நார்த் சைடு, அப்ராடில் நிறைய கண்ட்ரியில் தேவைப்படுது. ஓகே, இன்றைக்கி பார்க்க மாட்ட தட்டுகள் ஒரு 100% நமக்கு வேணும் அப்படின்னா, பயன்பாட்டுக்கு வேணும்னா தயாரிக்கிறவங்க ஒரு 30-40% தான் இருக்காங்க. அந்த 60% எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தாலே அதுக்கான ஆலோசனைகளை நாங்கள் கொடுக்குறோம், நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். சதங்க, ஸோ நீங்கள் பார்க்க மட்டும் இல்லை, பிஸ்னஸாக பண்ண போகிறீங்களா இல்லை நீங்கள் ஜாப்பாக பண்ண போகிறீங்களா அப்படி யோசிக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸாக பண்ண போகிறீங்க அப்படின்னா இது மூலயமா நீங்கள் மாதம் 40,000-50,000 சம்பாதிக்க முடியும். இல்லை நீங்கள் ஜாப்பாக பண்ண போகிறீங்க அப்படின்னா கடைசி வரையும் அதிலே தான் உங்களால் இருக்க முடியும். சார் சார் சொல்ல வராரு, சாரே பைபேக் எடுத்துக்கிறாரு, ஆனால் கடைசி வரையும் உங்களால் அப்படி தான் இருக்க முடியும். இதே நீங்கள் பிஸ்னஸாக பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அதிகமான ரெவன்யூ பார்க்க முடியும். ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்போது நீங்களே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ இதுக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு தரீங்களா? ஷூராக பண்ணி தரோம் சார். ஸோ இதில் வந்து அக்ரிமெண்ட்டில் மெயினாக நம்ம பார்க்குற ரெண்டு விஷயங்கள் வந்து, வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு நம்ம அதை கொடுக்க வேண்டிய மட்டை சப்ளை பண்ணுறது. ஓகே, ரெண்டாவது அவங்க டே நைட் எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் எடுத்துக்க வேண்டியது. சூப்பர், இதுக்கான ஒரு ப்ராப்பர் அக்ரிமெண்ட் கொடுத்துறோம். நீங்கள் தமிழ்நாட்டில் பாக்குமண்ட தொழிலில் இருக்கவங்க, மிஷின் தயாரிக்கிறவங்க எங்கே போனாலும் கண்டிப்பாக அதுக்கான அக்ரிமெண்ட் கிடையாது. நம்ம ஒரு ஆல்ரெடி 8 வருஷமாக இருக்கும், நம்ம அதை போல்டாக பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட்லையும் உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அக்ரிமெண்ட் இஷ்யூ பண்ணோம். சூப்பர், ஓகே. அதாங்க இது நம்ம ரெண்டு விஷயம் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று, சாரே கிட்டத்தட்ட 8 வருஷமாக இருக்காரு, நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம யூடியூப்பில் 5 வீடியோக்கு மேலே பண்ணிருக்கோம் 2 வருஷத்தில். அப்படி இருக்கும்பொழுது இவங்க இப்போ வரையுமே இதை ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பாக்குமட்டம் பண்ணுறவங்க யாருமே அக்ரிமெண்ட் போட்டு பண்ணுறதில்ல, பட் இவங்க நம்மளுக்கு அக்ரிமெண்ட்டும் போட்டு பண்ணுறாங்க. இந்த அக்ரிமெண்ட்டில் உங்களுக்கு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறாங்க, அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய மெட்டீரியலை தான் எடுத்துக்கிறேன் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே சார், இப்போ இந்த மிஷினை வாங்கி நான் பிளேட் தயார் பண்ணி செல் பண்ண முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மிஷினுக்கான காஸ்ட் எவ்வளோ வருது சார்? உங்களுக்கு முதலீடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிஷினு நம்ம ஆரம்பத்தில் வாங்குற பாக்கு மட்டைகள், எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்போர்ட்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு 4 லட்சம் ரூபா இருந்தால் போதும் சார், நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூப்பர், ஓகே ஓகே ஓகே. அதான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக நம்மளோட எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொடக்ஷன் இன்னும் அதுக்காக அதை நாங்கள் கைட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஸ்பேர் உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக நம்ம இங்கேருந்து கொரியர் அமைச்சிருவோம். சூப்பர், ஓகே. ஸோ தேர்ட் ஒன் வந்து இல்லை ஒரு மேன் பவர் சப்போர்ட் இருந்தால் தான் அந்த சர்வீஸ் சால்வ் ஆகும், இமீடியட்டாக நம்ம டெக்னீஷியன் வந்து உங்களை ரீச் பண்ணிடுவோம். ரைட், ஓகே. மேக்ஸிமம் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு வேலை முடியாத பட்சத்துக்கு டெக்னீஷியன் நம்மளுக்கு வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு உங்கள் சர்வீஸும் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே சார், ஸோ எனக்கு இருந்து எல்லா டாக்குமெண்ட்
அப்படின்னு கேட்டுட்டேன். இது இல்லாமல் நீங்கள் தான் சொல்ல வேண்டியிருக்கோம். கண்டிப்பாக சார். ஸோ வியூவர்ஸ் அத்தனை பேருக்குமே சொல்கிறேன், கீழே நம்பர்ஸ் கால் ஆகிட்டுருக்கு இல்லையா, நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் இன்கேஸ் கால் பண்ணும்போது எடுக்கலனா கூட ஒரு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து தான் நீங்கள் எனக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த நெசசரியும் கிடையாது சார். தயவு செஞ்சு நீங்கள் கம்பெனிக்கு வாங்க. ஏன்னா பொதுவாக பார்க்க மாட்டேயும் சரி, பைபேக் பிஸ்னஸும் சரி, சில நம்பகத்தன்மை இல்லாத விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதில் தெளிவானதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களோட விருப்பமும். ஸோ நீங்கள் நிறுவனத்துக்கு வரும்போது நீங்கள் மிஷின்ஸ் பார்க்கலாம், இங்கே ரன் பண்ணி பார்க்கலாம், பிளேட்ஸ் இருக்கும், மட்டை இருக்கும் பார்க்கலாம். மேற்கொண்டு எனக்கு முதலீடு வந்து ஒரு 3-4 லட்சமாக இருந்தால் கூட என்னால் அதை பண்ண முடியல சார் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் ஒரு பெரிய தீர்வு நம்ம கொடுக்குறேங்க. ஒரு 10,000-15,000 இருந்தாலே கூட போதும், நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு அரசுலேருந்து உங்களுக்கு அரசு சார்பாக தொழில் தொடங்க மானியம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது, அரசு வங்கியிலேருந்து இதுக்கான லோன் சப்போர்ட்டும் உங்களுக்கு பண்ணித்தராங்க. நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற பேங்க்லேயே உங்களுக்கு லோன் கிடைக்கும், அதுக்கான சப்போர்ட்டும் நாங்கள் ஷோராக பண்ணித்தரோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இண்டஸ்ட்ரி வாங்க, உங்களோட டவுட் எல்லாம் கிளாரிஃபை ஆனதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் உங்களுக்கு இன்னும் சில சந்தேகங்கள் இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ பிளேட்ஸ் வந்து நீங்கள் ஒரு மினிமமாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஏரியாவில் அதுக்கு மார்க்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வரும்போது இப்போ நானும் சாரும் பேசிட்ட மாதிரி ஒரே விஷயந்தான், ஜாபை ஜாபாக பண்ணணும்னா கஷ்டம், ஜாபை பிஸ்னஸை நீங்கள் ஜாபாக பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ பிஸ்னஸை நம்ம பிஸ்னஸாக தான் பண்ணி ஆகணும். சில விஷயங்கள் மைண்ட் செட் மாற்றிட்டு நம்ம பண்ண ஆரம்பித்தா டெஃபினட்டாக இதில் நம்ம அதிகமாக சம்பாதிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக ஸோ அதாங்க. ஸோ எங்களுக்கு வந்து எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா வேறு சொன்ன மாதிரி தான் சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ மறக்காமல் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்களோட பிரதான உங்களை டாடா பை பை செய்யும்.